give them bread hands. Say, what's up, America? Half of you should know me, right? Other half a replica. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வேலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க நண்பன் ஹக்கீம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புறாங்களுக்கு வந்து கோல்டு வந்துச்சுன்னா எப்படி சீக்கிரமாக குணப்படுத்தணும். ஏன்னா இப்போ கிளைமேட் மாறின்னு இருக்கிற சீசனு, காலையில் வெயில், சாயங்கால மழை, அதனால் வந்து புறாங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கோல்டு அப்சர்வ் ஆகிடும். இருந்த புறாங்களுக்கும் எப்படி காப்பாற்றணும், வரப்புற புறாங்களுக்கும் எப்படி காப்பாற்றணும், ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ், வீட்லேயே இருக்கிற பொருள் தான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருந்தாங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வெள்ளூர் பிஜன் ஹக்கீமாக சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் இல்லை, வீக்லி ஒன் டைம் வந்து 100 கிராம் கடுகு, நம்ம எத்தனை புறா இருக்கோ அவ்வளோ அப்சர்வ் பண்ணி நம்ம போடுறது தான். ஒரு 100 கிராம் கடுகு, இப்போது ஒரு 20-30 புறா இருந்தால் 100 கிராம் கடுகு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அந்த புறாங்களுக்கு வந்து அந்த கோல்டு வராமல் இருக்கும். அப்படி வந்தாலும் அந்த புறாங்களை வந்து காப்பாற்றிடும். ஏன்னா சூடு கடுகு நல்ல ஒரு ரிசல்ட்டான இது. இது யாருக்காவது அந்த மாதிரி வீட்டில் வந்து கோல்டு வரப்போது, இல்லை கோல்டு இருக்குது, நீங்கள் நார்மலாக கூட போடலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. அது கேவுருன்னு நினச்சி சாப்பிட்றோம். இந்த புறாங்களும் அதுதான் விரும்பி சாப்பிட்டுன்னு இருக்குது. இதில் வந்து கோதுமை மட்டும் தான் தெரியுது, கடுகு வந்து தெரியமாட்டிருக்கு சின்னதாக. நல்ல ஒரு ரிசல்ட்டு, அப்படி நீங்கள் போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. ஒரு ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா நல்ல ரிசல்ட்டு வரும், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிளைமேட் மாறுற சீசன்னு, இதுக்கு முன்னாடியே நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்து போட்டு இது பண்ணால் தான், அதுக்கப்புறம் ஒரு ஒரு போர்டு இரும்பினு அதுக்கு போய்ட்டு நீங்கள் மெடிக்கலில் வாங்கிட்டுருந்தோட நீங்கள் கடுகே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது எப்படி இருந்தது.